வெல்கம் டு இன்ஃபாசி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. வாங்க ஒரு ஆஃப் கேஜி கறி, ஆஃப் கேஜி ரைஸ் போட்டு எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் 6-6 நம்பர் போட்டு ஒரு பிரிஞ்சி எல்ல போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 200 கிராம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கலாம். இதே 200 கிராம் அளவு தான் நம்ம தக்காளியும் சேர்க்க போகிறோம். ஒரு 4 பச்சை மிளகாய் நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கிட்டோனே, பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, அதோட கொஞ்சம் கம்மியாக புதினா போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் கறி மட்டன் வந்து என்ன பண்ண ரொம்ப வேக லேட் ஆகுன்றதுனால குக்கரில் நான் விசில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆல்ரெடி. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1/2 kg பிரியாணிக்கு வந்து 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 100 ml தயிர் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டனில் வேக வச்சதில் கொஞ்சம் உப்பு நிறைய போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் இங்கே இது வதங்கிறதுக்காக இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். இப்போ வேக வச்ச கறியை இதில் போட்டுக்கலாம். 1:1 அப்படின்ற மாதிரி தண்ணி அளவு வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அப்புறம் நல்லா கொதி வரட்டும். நல்லா தண்ணி கொதிச்சிட்டோனே பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. இது எப்படின்னா கொஞ்சம் அரிசி சேர்த்துட்டு நம்ம தண்ணியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணோன்னா நல்லா உப்பு கக்கிணும், அப்போனா தான் அப்போ பிரியாணிக்கு வந்து கரெக்டான உப்பு அளவு ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க சால்ட்டு, ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும், நல்லா கொதிக்கிட்டோம். நார்மலாகவே வச்சு கம்மியாலாம் பண்ண வேண்டாம், நார்மலாக வச்சு கொதிக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருக்கும் ஆனால் பட் அரிசி ஃபுல்லாக தெரியும். அந்த டைமில் சிம்மில் வச்சு அப்போ தான் நம்ம தம் கொடுக்கணும். இது மாதிரி இருக்கும்போது நம்ம தம் கொடுத்துக்கலாம். ஒரு 10 minutes சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா, நமக்கு சூடான பிரியாணி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.